என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ப்ளவுஸ் வந்து எல்லாம் கரெக்டாக வருது கப் சைஸ் மட்டும் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் இப்போ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் இப்போ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக உக்காரோம் இப்போ ப்ளவுஸில் நம்ம ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக கவனிக்கணும் அதில் ஒன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பிடிக்கிற டாட் நமக்கு இந்த கப் சைஸுக்கு வந்து லூஸ் கொடுக்கறதே இந்த கீழே இருக்கிற டாட் தான் மெயினு ரெண்டாவது இந்த ரெண்டு கப் சைஸுக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரு பாயிண்ட் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் இது ரெண்டையும் நம்ம சரியாக நம்ம செஞ்சிட்டோங்கன்னா கப் சைஸ் வந்து கண்டிப்பாக சரியாக அமையும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை எப்படி நம்ம சைஸ் வந்து கரெக்டாக வைக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா கீழே பிடிக்கக்கூடிய டாட் சார் இந்த டாட் எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய கேள்வி இது இந்த ஒயரன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு இன்ச்சு ஒயரம் வந்து மூணு இன்ச்சு கம்பல்சரி எல்லாருக்குமே வைக்கலாம் அப்போது இந்த அகலம் தான் நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும் இப்போ இந்த அகலத்தை வந்து நாலு வகையாக பிடிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சுன்னா இந்த சென்ட்ரு கோர்ட்லேருந்து லெஃப்ட் சைடு முக்கால் இன்ச்சு ரைட் சைடு முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச் பிடிக்கலாம் ஒரு இன்ச்சும் பிடிக்கலாம் சென்ட்ரு கோட்லேருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அப்புறம் ஒன்றே காலும் பிடிக்கலாம் ஒன்றையும் பிடிக்கலாம் ஒன்றே முக்காலும் பிடிக்கலாம் இது என்ன சார் சைஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முக்கால் இன்ச்சு வச்சிங்கன்னா கப் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வரும் ஒரு இன்ச்சுன்னும் போது கொஞ்சம் விடிமாக வரும் ஒன்னே கால்ன்னும்போது கொஞ்சம் நார்மல் சைஸு போது அதோட கொஞ்சம் பெரிய சைஸு ஒன்றே முக்கால்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் சைஸ் வரும் அப்போது நம்ம கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய அகலத்தை வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து லூஸ் வந்து கிடைக்கும் சார் எனக்கு ஒன்னே முக்கால் வச்சேன் எனக்கு லூஸ் பத்தலை அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல நாலாவது டாட் கண்டிப்பாக பிடிக்கும்போது உங்களுக்கு கப்லூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் அப்போது இந்த கப் டாட் வந்து கீழே பிடிக்கிறது இந்த அகலத்தை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த அகலத்தை நம்ம கூட்டிகிட்டே போகும்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம வந்து அகலப்படுத்தணும் நல்லா ஞாபகம் வச்சிங்க இந்த அகலத்தை நாம் கீழே அதிகமாக கூட்டும் போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை வந்து நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக உக்காரும் போது உங்களுக்கு கப் வந்து சரியாக உக்காரும் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரு கேப் எவ்வளோ சார் இருக்கணும் இப்போ ஒரு முக்கால் இன்ச்சுனா நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த டாட் பிடிக்கிறோம் முக்கால் முக்கால் ஒன்றரை இன்ச்சு நம்ம பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தவறாக எழுதியிருக்கேன் ஏழரை இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த ஏழரை இன்ச்சுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஊக்ஸ் பட்டி ஆங்கர் பட்டி ரெண்டுக்கும் வந்து நம்ம பிடிச்சி தைப்போம் அந்த கால் இன்ச்சு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் நான் வந்து ரெடி அளவு தான் தச்சு முடித்தா இந்த ரெண்டு சென்ட்ரு பாயிண்ட்டும் வந்து நம்ம ஊக்ஸ் மாட்டும்போது ஏழரை இன்ச்சு கண்டிப்பாக வரணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஒவ்வொரு இன்ச்சு நம்ம இதை பிடிக்கும்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டுங்க இருக்கக்கூடிய கேப் வந்து எட்டு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்றே கால் பிடிக்கும்போது எட்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு பிடிக்கும்போது ஒன்றரைனா மூணு இன்ச்சு வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்றே முக்கால் அதை விட அன் சைஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பதரை வச்சுக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் அளவில் நீங்க டாட் பிடிச்சி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கப் சைஸ் வந்து சரியாக அமையும் சார் இதை நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது கப் சைஸ் வந்து நம்ம சின்னது பெருசு நீங்கள் வந்து சொல்கிறீங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் தான் வந்து கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் கேட்பீங்க இப்போ உங்கள் உக்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னான்னா நீங்கள் உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே பிடிச்சிருக்கிற டாட் வந்து எவ்வளோ அகலம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு எவ்வளோ இருக்குது அதாவது இங்கேருந்து இதை வந்து நம்ம ரெண்டாவது வந்து கட் பண்ணிவிடுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கேப் இருக்குது இதில் இருந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட் எவ்வளோ கேப் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைக்கலாம் இப்போ எனக்கு கப் சைஸே வந்து சரியாக வரல சார் ஒன்றும் வெளியே போகுது அப்படின்னானா நம்ம இந்த இந்த மெத்தேடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து இந்த அளவு வந்து சரியாக அமையும் கப் சைஸ் வந்து இப்போது லீனாக இருக்கிறவங்களுக்கும் கப் சைஸ் வந்து பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கும் வந்து கப் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவம் மூலிமா தான் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இதை வந்து நாம் தோராயமாக கண்டிப்பாக சொல்ல முடியாது அதனால் நீங்கள் அந்த கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவில் நீங்கள் வந்து நீங்கள் டாட் பிடிச்சி பாருங்க கண்டிப்பாக கப் சைஸ் வந்து சரியாக அமையும் இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே பொருந்தும் இந்த மெஷர்மெண்ட் அளவு வந்து நீங்கள் இந்த டாட் பிடிக்கிற அளவை பொறுத்து இந்த சென்டர் கேப்பை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக அமையும் சார் நான் ஒரு ஒரு இன்ச்சு தான் சார் பிடிச்சேன் எனக்கு வந்து லூஸ் வந்து ரொம்ப அமிதி பிடிக்குது போது என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து லூஸ் பத்தலை அப்போ என்ன பண்ணணும் இன்னொரு கால் இன்ச்சு கூட்டி பாருங்க அப்பயும் பத்தலைன்னு போது இன்னொரு அரை இன்ச்சு கூட்டி பாருங்க அப்போ இந்த மாதிரி கூட்டும் போது இந்த சென்ட்ரு பாயிண்ட் கேப்பையும் நீங்கள் அதிகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா லூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இல்லை சார் எனக்கு லூஸ் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸும் நீங்கள் குறைக்கும் போதே உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் வந்து தெரியும் சார் அந்த கால் இன்ச்சு அரை இன்ச்சில் சார் உங்களுக்கு எப்படி சார் டிஃப்ரெண்ட் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா கிளாத் வந்து கஷ்டம் ஆகக்கூடியது நீங்கள் இந்தமாதிரி பிடிச்சி தச்சு பாருங்கள் இந்த ஒம்பது இன்ச்சுக்கு மேலே போனீங்கன்னா பாயிண்ட் வந்து ரொம்ப வெளியே தள்ளி போயிடும் மினிமம் வந்து பத்து இன்ச்சுக்கு உள்ளே தான் வரும் ஏழு அதே மாதிரி மினிமம் ஏழு இன்ச்சுக்கு மேலே பத்து இன்ச்சுக்கு உள்ளதான் வரும் இந்த டாட் உயரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு மூணு இன்ச்சு தான் ரொம்ப லென்த்து ஒரு பாஞ்சு இன்ச்சுக்கு மேலே ப்ளவுஸ் லென்த்து போனால் இன்னும் ஒரு கால் இன்ச்சு கூட்டிக்கங்க அதுக்கு மேலே வேண்டாம் இந்த மெத்தர்டில் நீங்கள் வந்து டாட் பிடிச்சி சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு தச்சு பாருங்கள் கண்டிப்பாக கப் சைஸ் வந்து சரியாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்